வாழ்க வளமுடன் பழைய வைப்பு சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வைப்பு சேனலை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிற நண்பர்களே, காலையில் எந்திரித்தோன்னா நம்மளுடைய நண்பர்கள் வந்து பல்ல விளக்கிட்டு விளக்கியோ விளக்காமையே வந்து தமிழகத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ கடையில் போய் டீ குடிப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் வந்து டீ காப்பி போட்டு குடிப்பாங்க. இப்படி குடிக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது நண்பர்களே. நம்மளுடைய குடல் எல்லாம் வந்து சிறிது சிறிதாக அப்படியே அரித்து புண்ணாகி எந்த ஒரு உணவுமே எடுத்துக்கிறாமல் நம்மளுடைய உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து தேடவே முடியாது, சரிங்களா? நம்ம வந்து டீ காப்பி குடிக்கிறதுனால நிறைய தீமைகள் தான் கிடைக்கும் போல் நன்மைகளே கிடைக்காது நண்பர்களே. நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுடைய குடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரும், உங்களுடைய வயிறு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ஆரோக்கியமாக நம்ம வந்து நீண்ட நாள் வாழ்வதற்கும் இருக்கிற வரை எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் வாழ்வதற்கும் நல்ல ஒரு அடிப்படை நான் வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து டீ காப்பி குடிக்கிறதோட காலையில் எந்திரித்து இப்போ வந்து இரவில் வந்து ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை அதில் போட்டு அப்படியே ஊற வைத்து காலையில் எடுத்து அந்த சீரகம் ஊறினது பிறகு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து மஞ்சள் கலரில் மாறிடும். அதை நீங்கள் குடித்தால் உடம்புக்கு குடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். அதே மாதிரி வெந்தயத்தை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நைட்டு ஒரு டம்ளரில் ஊற வைத்து காலையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து அந்த மஞ்சள் கலரில் மாறிடும், எடுத்து குடிக்கலாம். சிறுநீரக சம்மந்தமானது, கல்லடைப்பு சம்மந்தமான பிரச்சனை, குடலில் இருக்கிற புண்ணுக்கள், ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இப்போ நம்பர் 3 வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, முருங்கை இலையை காலையில் மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரி அம்மியில் போட்டு அரைச்சாலும் சரி ஒரு எல்லிக்காய் உருண்ட அளவுக்கு எடுத்து ஒரு கட்டவர சைஸ் அளவுக்கு இஞ்சி அதோட சேர்த்து அரைத்து இது ரெண்டையும் வந்து வெறு வயிற்றில் சும்மா கொதிக்க வைக்காமல் ஒன்று வைக்காமல் கலக்கி இந்த முருங்கை இலையை வந்து ஒரு எல்லிக்காய் உருண்ட அளவுக்கு அரைத்து மை போல் அரைத்துக்கிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சமாக இந்த கட்டவர சைஸில் ஒரு இந்த இதில் பாதி அளவுக்கு இஞ்சி எடுத்து இதையும் சேர்த்து அரைத்து கலக்கி காலையில் வெறு வயிற்றில் அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு ஒரு டம்ளர் ரெகுலராக குடித்து வந்தால் வயிற்றுக்குள்ளே என்ன நோய், என்ன கிருமிகள், என்ன நச்சுக்கள், மலச்சிக்கல், பிரச்சனை, பூச்சி, புழு, உள்மூலம், வெளிமூலம், ஆசன வாயில் இருக்கக்கூடிய வலிகள், இரத்தக்கள், எந்த பிரச்சனையாக இருக்கும் வயிற்று சம்பந்தமான அனைத்து பிரச்சனையுமே வெளியேற்றி குடலை எப்போவுமே சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரான்களை ஆண்மை சக்தி அதிகரித்து நம்ம எப்போவுமே எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் எந்த உணவு சாப்பிட்டாலும் செரிமான பிரச்சனையோடு நம்ம வந்து வளரான்களே. நம்ம வயிற்றுக்கு ஏதாவது ஒரு கோளாறு குறைபாடு ஏற்பட்டால் கண்டிப்பாக மரணம் கூடி சீக்கிரத்தில் வந்துடும். நம்ம குடலுக்குள்ளே வந்து எப்போ இந்த அல்சர் பிரச்சனை, குடல் புண்ணாக இருக்கிறது, நம்மளுக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் அப்படியே வயிறு பொறுமுறது, செரிமானம் இல்லாமல் நம்ம நீண்ட நேரம் தவிக்கிறது, ஏப்பம் வராமல் தவிக்கிறது, ரொம்ப மலச்சிக்கல் பிரச்சனை, மலை வெளியேறாமல் இருக்கிறது, சிறுநீரகம் வெளியேறாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து வயிற்றுக்குள்ளே சில கோளாறுகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்துடும். நம்ம வந்து பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சாப்பிடணும். காலையில் எந்திரிச்சு பலவிதமான சூஸ்களை குடிக்கிறது, பலவிதமான காப்பிகள் பவுடர்களை போட்டு கலக்கி குடிக்கிறது வெறு வயிற்றில், இதனால் ஒரு நன்மையும் கிடையாது. இதை நீங்கள் குடிங்க, முருங்கையில் இஞ்சி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்டு ஒரு 100 ml 100 ml காலையில் 50 ml குடிங்க. ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள், பசி அப்படியே கசா அப்படியே காரு பசியும். எந்த உணவை சாப்பிட்டாலும் உடனே அது செரிமானமாகும். நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ சேனல் அப்படின்னா நம்ம பழைய வைப்பு சேனலில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணால் அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.